ஜெவர்சி பக்கோடா அதாவது சாபுதானா பக்கோடா வந்து ரெசிபி நம்ம பார்க்க போறோங்க. ரொம்ப யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெவர்சி எடுத்துருக்கேங்க, அதாவது ரா சகோ அதாவது சாபுதானா எப்படினா கூப்பிடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், பிகாஸ் டர்ட்டியாக இருக்கும். ஸோ தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராச்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாபுதானா தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ வந்து அந்த சாபுதானா வந்து நல்லா சோக் ஆகிற லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிலாம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த லிக்விட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சாபுதானா வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ ப்ரெப் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரேட் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம் அகெயின் ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொழிஞ்சி எடுத்துருங்க. ஸோ தட் ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். டன். ஸோ இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச சாபுதானாவில் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆனியன் பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, அப்புறம் கொத்தமல்லி. கொத்தமல்லியும் வந்து சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வாஷ்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர். பெப்பர் வந்து பெப்பர் தூளாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சில்லியும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி மாவு 2 கரண்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாமே ஆட் பண்ணிக்கோங்க. தென் சால் தேவையான அளவு. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே தண்ணி ஆட் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஸ்ப்ளாட்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பண்ணிடலாம் பக்கோடா. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம வந்து உருட்டி உருட்டி வந்து பொறிக்க வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. உள்ளேயும் நல்லா வேகணும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. எப்போ பார்த்தாலும் சாதாரண பஜ்ஜி பக்கோடாலாம் போர் அடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் ஜவு ஜவுன்னு அந்த நல்ல அந்த சாபுதான டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.